எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குபேரர் விளக்கு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ குபேரரோட திங்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது குபேரர் விளக்கு. இது வந்து பித்தளை குபேரர் விளக்கு, பிராஸ் இது. இதோட டிசைன்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன். அப்படின் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த குட்டி விளக்கில் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து பதிச்சிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாரும் குபேரர் மற்றும் அவரோட மனைவி இருக்கிற அந்த டிசைன் இருக்கிற அந்த காயின் வந்து பதிச்சிருக்காங்க. பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் இருக்கும். இது பதிக்கும் போது அந்த பதிக்கிற அந்த இடம் வந்து அப்படி தாங்க இருக்கும். ஸோ அதனால் அது பயப்பட வேண்டாம். இது என்ன விளக்கும் காயினும் அவங்க தனித்தனியாக அட்டாச் பண்ணுறதுனால அது அப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து நீட்டாக வந்து அழகாக இருக்குது, குட்டியாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம குபேரர் முன்னாடி வச்சு விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த க்ரீன் கலர் விளக்கு ரொம்ப நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டாங்க. ஏன்னா க்ரீன் கலர் விளக்கு வந்து பார்த்திங்கன்னா குபேரருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. பச்சை நிறம் வந்து அவருக்கு பொதுவாகவே ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ பச்சை நிறத்தில் இந்த அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருடைய அந்த குபேரர் நம்பர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து விளக்கு ஏற்றுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். நம்ம வந்து வியாழக்கிழமைகளை பூஜை பண்ணும்போது இதில் இந்த விளக்கில் நம்ம வந்து விளக்கு ஏற்றுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு விஷயம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டால் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு விளக்கு இது. இந்த ரெண்டு விளக்குமே இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா காயின். காயின் வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 108 காயின் வந்து கொடுத்துட்ருக்கேன். நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து ஒரு பக்கம் லக்ஷ்மி தாயார் குபேரர் அவரோட மனைவியும், அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பின்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி கட்டம் இருக்கிற மாதிரியான டிசைனில் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்மக்கிட்ட அந்த கஜலக்ஷ்மி குபேரர் வந்து அது அவைலபிளாக இல்லை. ஏன்னா அதை விட நிறைய பேர் இது தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் இந்த டிசைன்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த காயினும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி நமக்கு அந்த கண்ணாடி குடுவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த குடுவை நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கண்ணாடி குடுவைக்கு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்க, குபேரருக்கு உகந்த கலர் பச்சை கலர் அப்படின்றனால தான் பச்சை கலர் கண்ணாடி குடுவை வந்து வாங்கி வச்சு நம்ம அதில் காயின் போட்டு சவுண்டு வந்து எழுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இதிலே வந்து நிறைய பேர் டார்க் க்ரீன் தான் வேணும், லைட் க்ரீன் தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. கலர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். கண்டிப்பாக நம்ம இந்த கலர் தான் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான பீஸ் வரதில் நம்ம வந்து போய் பர்டிகுலராக ஒரு ஒரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி டார்க் க்ரீன் நம்ம தேட முடியாது. அதேமாதிரி லைட் க்ரீன் எங்கே இருக்குன்னு தேட முடியாது. சில பீஸ் வந்து டார்க்காக இருக்குங்க, சில பீஸ் வந்து லைட் கலராக இருக்கும். அது வந்து செய்கிற மெத்தடு தானே தவிர நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கலர் டிஃப்ரென்ஷியேட்னால வந்து சாமிக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ குபேரருக்கு உகந்த கலர் பச்சை கலர் அப்படின்றதுனால நீங்கள் வந்து தாராளமாக பச்சை கலரே வந்து வாங்கிக்கலாம். இதில் டார்க்கு தான் நீங்கள் வைக்கணும், லைட் கலர் வைக்கக்கூடாது, இல்லை லைட் கலர் தான் வைக்கணும், டார்க் கலர் வைக்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்து இதோட சைஸ் உங்களுக்கு அப்படியே நான் காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து 4.02 இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து இருக்குது. இப்போ நம்ம இந்த மிடலில் வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா 4 இருக்குது. ஸோ இது வந்து 4 இன்ச்சஸில் வந்து இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் 4.02 வந்து இருக்குது. இது வந்து நல்லா பெரிய விளக்குங்க. நம்ம உள்ளங்கை அளவை விட வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக நம்ம 5 விரலையும் வச்சு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், நல்லா ஆழமாகவும் இருக்கும். ஸோ இந்த விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டதுனால தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிராஸ் குபேரர் விளக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த மண் அகல் விளக்கு பச்சை விளக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அது மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 108 காயினும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ நீங்கள் ஆர்டரே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது நீங்கள் என்கிட்ட கேட்குறதுனால ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா நிறைய லாக்டவுன்ஸ்
ஸோ நிறைய லாக்டவுன்ஸ்லாம் வந்துட்டுருக்கிறதுனால நமக்கு டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி இல்லை ஃபோன் கூட நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் டேரெக்டாக என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நான் மிடில் மேனோ தேர்ட் பார்ட்டியோ யாருமே நான் இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வேறு யாராவது என்னோட கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் வந்து உங்களோட ஷாப்பும் உங்களோட ப்ராடக்ட்டும் ப்ரொமோட் பண்ணாதீங்க. இதை நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட்டிங்காக கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு இப்போ நடந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக திவி டாக்கிஸ் யூடியூப் சேனலில் நான் உங்கள் திவ்யா, திவ்யாவுக்கு நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணி இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஹெல்பிங் வந்து என்னோடய ஃபேமிலி மட்டும்தான். ஸோ நோ அதர் தேர்ட் பார்ட்டி, நோ அதர் யாரையும் நான் மிடலாக நான் வைக்கலை. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எனக்கு பேசி காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். என் பேர் சொல்லி எக்ஸ்ட்ரா யாராவது காசு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொடுக்க வேண்டாம். பட் நீங்கள் எனக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.